ஹலோ, இன்றைக்கி பார்த்திங்கன்னா புவிசார் குறியீடு பெற்றுள்ள தமிழக பொருட்கள். இந்த புவிசார் குறியீடு அதாவது ஒரு இடத்துல வந்து அது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த பொருளாக இருக்கும், சரிங்களா? அதை வந்து அவங்க வந்து புவிசார் குறியீடு வந்து பெறுவாங்க. அப்படிப்பட்ட புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களில் என்னென்ன பொருட்கள் நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா புவிசார் குறியீடு பற்றி எதில் கேட்பாங்கன்னா, நம்ம நார்மலாக எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, குரூப் 2, 4 அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது குரூப் 2 மெயின்ஸில் வந்து கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஞ்சி. காஞ்சியும் ஆரணியும் பார்த்திங்கன்னா பட்டுப்புடவை, மதுரையில் பார்த்திங்கன்னா சுங்குடிச்சேலை, மல்லிகைப்பூ. மதுரையில் ரெண்டு பொருட்கள் இருக்குது, சுங்குடிச்சேலையும் மல்லிகைப்பூ. அடுத்தது பவானியில் பார்த்திங்கன்னா ஜமக்காலம், நீலகிரி தேயிலை, தோடா எம்ப்ராய்டரி. அதாவது இந்த துணியில் வந்து எம்ப்ராய்டிங் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அதை வந்து அந்த தோடா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டிங் பண்ண அந்த சேலைலாம் வந்து துணிகள் வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்கே நீலகிரியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல். திண்டுக்கல்லில் ஆல்ரெடி நமக்கு தெரியும் பூட்டு, பூட்டு தான் அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் கொடைக்கானல். கொடைக்கானலில் மலைப்பூண்டு, கொடைக்கானல் மலைப்பூண்டு, ஈரோடு மஞ்சள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஈரோடு மஞ்சள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், பால்கோவா. காரைக்குடியில் பார்த்திங்கன்னா கண்டாங்கி சேலையும் செட்டிநாடு கொட்டான்கள். இது வந்து இந்த செட்டிநாடு கொட்டான்கள் என்பது பார்த்திங்கன்னா இந்த மூங்கிலில் செய்கிற பொருட்கள், ஓகேங்களா? காரைக்குடியில் என்னென்னா கண்டாங்கிச்சாலை, செட்டிநாடு கொட்டான்கள். அதுக்கப்புறம் பழனி, எல்லாருக்கும் தெரிஞ்சது பஞ்சமிர்தம். சேலம், சேலத் மாம்பழம், ஓகேங்களா? சேலத்து மாம்பழம் யாரும் நம்ம சொல்லுவோம், ராஜகோபாலாச்சாரி. அடுத்து பார்த்திங்கன்னா எங்கே அங்கே என்னது, வெண்பட்டு ஃபேப்ரிக் துணிகள், ஃபேப்ரிக் ஃபேப்ரிகேஷன் சொல்கிறோம் பார்த்திங்களா, ஃபேப்ரிக் துணிகள், ஓகேங்களா? அது வந்து புவிசார் குழு ஈடுபட்டிருக்கு. சேலத்தில் மூன்று பொருட்கள், மாம்பழம், வெண்பட்டு, ஃபேப்ரிக் துணிகள். திருபுவனம் பட்டு. காஞ்சிபுரத்தில் என்னது, காஞ்சிபுரத்தில் யாருலையும் பட்டு தான் ஃபேமஸ். அதே போல் புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு, அதே போல் திருபுவனமும் அது பட்டு தான். அடுத்து நாச்சியார் கோவிலில் பார்த்திங்கன்னா குத்துவிளக்கு, நரசிங்கப்பேட்டை, நாதஸ்வரம். இப்போ ரீசெண்டாக வந்து புவிசார் குறியீடு பெற்றது பார்த்திங்கன்னா இந்த நரசிங்கப்பேட்டை, நாதஸ்வரம், சரிங்களா? அடுத்து தஞ்சாவூரில் என்னென்னா நெட்டி வேலைப்பாடு. இந்த கல்லுலேயே பார்த்திங்கன்னா குடஞ்சி சின்ன சின்ன சிற்பங்கள் செய்கிறது, அதுபோல் நெட்டி வேலைப்பாடுன்றது. அப்புறம் பார்த்திங்கன்னா கலைத்தட்டு, ஒரு தட்டுலேயே பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த பெயிண்டிங்லாம் வந்து நல்லா கிராண்டாக செய்வாங்க, கண்ணாடி ஒட்டி ப்ளஸ் வந்து பெயிண்டிங் கொடுத்து அதுபோல். அப்புறம் தலையாட்டி பொம்மைகள், வீணை ஓவியங்கள், ஓவியங்கள் தனி, வீணை தனி, சரிங்களா? வீணை தனி, அப்புறம் ஓவியங்கள் தனி. தஞ்சாவூரில் என்னென்ன, நெட்டி வேலைப்பாடு, கலைத்தட்டு, தலையாட்டி பொம்மைகள், வீணை ஓவியங்கள். தஞ்சாவூரில் மொத்தம் 5 பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து கருப்பூர். கருப்பூரில் பார்த்திங்கன்னா கலம்காரி ஓவியம், கலம்காரி ஓவியம்ன்றது பார்த்திங்கன்னா கருப்பூர். சுவாமி மலையில் பார்த்திங்கன்னா வெண்கலப் பொருட்கள், கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் கிராம்பு, ஈத்தாமொழி நெட்டைத்தன்னை, ஓகேங்களா? இந்த நெட்டைத்தனி மரம் வந்து, ஈத்தாமொழி நெட்டைத்தனி வந்து கன்னியாகுமரியில் வந்து எனது புவிசார் குறியீடு பெற்றிருக்கு. அடுத்து வேணால் கோவில்பட்டி, கடலை மிட்டாய், கள்ளக்குறிச்சி அண்டு எனது அரும்பாவூர் வந்து மரச்சிற்பம். கள்ளக்குறிச்சி அரும்பாவூர் மரச்சிற்பங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ், புவிசார் குறியீடு பெற்றிருக்கு. பத்தமடை, பத்தமடை பாய். மகாபலிபுரம் பார்த்திங்கன்னா கற்சிற்பம். நாகர்கோவில், கோவில் நகைகள், நாகர்கோவில் என்னது, கோவில் நகைகள், கோவில் கோவில் நகைகள். அடுத்து வந்து கோயம்புத்தூர், வெட்கிரைண்டர், கோரா பருத்திச்சேலை. வெட்கிரைண்டருக்கும் கோரா பருத்திச்சேலையும் புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு கோயம்புத்தூர், ஓகேங்களா? அடுத்தது திண்டுக்கல். திண்டுக்கல்லும் மற்றும் விருப்பாச்சியில் பார்த்தீங்கன்னா மலைவாழை, மலைவாழை திண்டுக்கல் விருப்பாச்சியில் வந்து மலைவாழை. திண்டுக்கல் இன்னொன்றுக்கு எது ஃபேமஸ், பூட்டு. அடுத்து பார்த்தினா திருச்சி மற்றும் திண்டுக்கல் பார்த்திங்கன்னா கிழக்கு இந்திய தோள்கள், ஓகேங்களா? இது வந்து இயற்கை முறையில் பார்த்திங்கன்னா இந்த தோல் பதனிடம் முறை வந்து இங்கே வந்து வச்சிட்ருக்காங்க, ஓகேங்களா? திண்டுக்கல் மற்றும் திருச்சியில் கிழக்கு இந்திய தோள்கள்.